பஞ்சகர்மா, யோகா, இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதிகளுடன் என்ஐபிஎச் அக்ரடிடேஷன் பெற்ற தன்வந்த்ராலயா ஆயுர்வேத மருத்துவமனை. நீ ஏழையா இருந்தா பணம் கொடுக்குறேன், ஏழையா இருந்தா பணம் கொடுக்குறேன்னு 25 வருஷமா கொடுத்துருக்கீங்க. அவங்க ஏழையாயிட்டே இருக்காங்க, நீங்க பணம் கொடுத்துட்டே இருக்கீங்க, முன்னேறவே இல்லை. நான் போகும்போது நான் ஒருத்தன் தான் இந்த சிஸ்டத்துடைய பிளைவுகளையும் ஏன் மாநிலங்களுடைய உரிமைகளையும் பாதிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு பேசி அந்த நேச்சர் ஆஃப் த டிபேட்டை ஆரம்பித்து வச்சு மீட்டிங் மீட்டிங்காக அதை வலியுறுத்தினவன் நான். அடையாளம்ன்றது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், யார் ஏழைன்னா எல்லோரும் கை தூக்கலாம், ஆனால் நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா இல்லையா? கார் வச்சுருந்தா நீங்கள் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? ஊரோடைய அடையாளம் மாற்றுறதுக்கோ இல்லை புதுசாக விளக்கிறதுக்கோ தகுதி இல்லாதவன் நானே. 30 வருஷம் வள்ளிநாட்டில் இருந்தேன். 18 வயசு பெண்களில் சுமார் 30% தான் +2 முடிக்கிறாங்க இந்த ஹிந்தி மாநிலங்களில். எப்படி ஒரு சமுதாயம் முன்னேற முடியும்? எனக்கு என்ன கவலை, நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் கவலை, ஒரு காலத்தில் 1 ரூபா கொடுத்தா 70 பைசா திரும்பி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ 1 ரூபா கொடுத்தா 30 பைசா திருப்பி வந்துச்சு. இதே பாதையில் போனால். வணக்கம் சார். பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு நிதியமைச்சராக இருந்தப்போ பல்வேறு காரணங்களுக்காக தொடர்ந்து செய்திகளில் காணப்படக்கூடிய ஒரு முகமாகவே வந்து பரிச்சயமாக இருந்தார். அது துறை மாற்றம் செய்யப்பட்டு தகவல் தொழில்நுட்பவியல் துறைக்கும் சோசியல் தொடர்பு துறைக்கும் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த அளவுக்கு அந்த செய்திகளில் வந்து உங்களுடைய பங்கு வந்து குறைஞ்சிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்றைக்குமே நானே போய் விளம்பரத்துக்காகவோ நான் வந்து ஃபாலோவர் உருவாக்கணுன்றதுக்காகவோ போய் தேடி அடைந்த ஒரு இடம் இல்லை. எனக்கு என்ன பப்ளிக் ஸ்பேஸில் ஸ்டாண்டிங் இருந்ததோ அது இயற்கையாக என்னை தேடி வந்துச்சு, நான் போய் தேடல. ஃபைனான்ஸ்ன்றபோது 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தும் போதும் நான் தான் பட்ஜெட் விவாதத்தில் முதல் பேசுவேன், நான் எதிர்கட்சி தான் துவக்கி வைக்கணும். அது இல்லாமல் பொதுக்கணக்குள்ள 5 வருஷம் இருந்தேன், அதனால் நிறைய படித்தேன். பற்றியெல்லாம் பல 1000 தணிக்கை பற்றியெல்லாம் படித்து அரசாங்கத்துடைய குறை நிறை என்னன்னு தெரிஞ்சு, அதுக்கு முன்னால் ஒரு 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருந்தவன் உலக அளவில். ஸோ ஃபைனான்ஸ் கேம் நேச்சுரலி டு மீ. உடனடியாக என்னால் செயல்பட முடிஞ்சது எல்லா வகையிலும். இன்னும் நான் சொல்கிறேன், 2 வருஷத்தில் நாங்கள் சாதித்தது திரும்பி பார்க்கும்போது அப்போ எனக்கு தெரியல, ஏன்னா கிட்டத்தட்ட 7000 கோப்புகள் எனக்கு கையெழுத்துக்கு வந்தது, அதெல்லாம் படித்து பலரை திருப்பி நிறைய பண்ணேன். ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும்போது எனக்கு 2-3 உண்மை தெரியுது. ஒன்று, உறுதியாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 30-40 வருஷத்தில் செய்யாத மாற்றத்தை 2 வருடங்களில் செய்திருக்கிறோம் அந்த துறையில். 2வது, அந்த செயல்கள் இன்றைய வரைக்கும் இன்னும் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அதோடைய பலன் எங்கள் அரசாங்கத்துக்கு கிடைக்கும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் 1 நிமிஷத்தில். 3வது, என்ன நாங்கள் செஞ்சோமோ அதில் 20% கூட நாங்கள் வெளியே சொல்லலை, பல்வேறு காரணங்களுக்காக இன்னும் அதை பப்ளிக் ஆக்காமல் உள்ளேயே இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம், துறையிலையோ இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகிட்டையோ இல்லை முதலமைச்சர்கிட்ட மாத்திரம் சொல்லிட்டு அதோடு நிறுத்தியிருக்கோம். எனக்காவது ஒரு நாள் முழு உண்மை வரும், அப்போ நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வெற்றி கிடைத்தது, எனக்கு கனவு கூட காண முடியாது. இட் வாஸ் அ ஸ்பெக்டாக்குலர் அவுட்கம். அதனால் எத்தனையோ பேர் என்கிட்ட கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. 2 உதாரணம் சொல்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சிலில் நான் போகும்போது நான் ஒருத்தன் தான் இந்த சிஸ்டத்துடைய பிளைவுகளையும் ஏன் மாநிலங்களுடைய உரிமைகளையும் நீங்கள் பாதிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு பேசி படிப்படியாக ஆரம்பித்து இறுதி நான் என்னை மாற்றுறதுக்கு முன்னால் நான் இறுதி ஜிஎஸ்டி கவுன்சில் போகும்போது அவங்க ஜிஎஸ்டி ட்ரைபியூனலை எப்படி செட் பண்ணணுன்றதுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தம்போது எனக்கு முன்னால் என் நண்பர்கள் 13 மாநிலங்கள் பேசி இது தவறு, இது ஒன்றிய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் மாத்திரம்தான் இருக்கும், இதை மாற்றணும்னு பேசின பிறகு பலர்கிட்ட நான் ஏற்கனவே ஃபோனில் பேசி
போகிறதுக்கு முன்னால் எனக்கு தெரியும், நான் தான் முதல் ஆளாக போனால் ஏதோ இது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் எதிராக இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால் பாக்கியெல்லாம் பேசின பிறகு நான் பேசினேன். ஏன்னா அந்த 11-12 ஸ்டேட் வந்து மேஜிக் நம்பர், அதுக்கு மேலே எதிர்ப்பு இருந்தால் கவுன்சிலில் அவங்க பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா 75% மெஜாரிட்டி வேணும் பாஸ் ஓட்டுக்கு போட்டால். அப்போ யாரும் மாநில உரிமைன்னு நான் ஒருத்தந்தான் குரல் கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலையில் 2 ஆண்டுகளில் 12-13 பேர் எனக்கு முன்னால் பேசி, அதில் 11 பேர் வந்து மாநிலத்துக்கு தான் டிசைன் கொடுக்கணும் சரியில்லைன்னு சொன்ன பிறகு நான் அது வந்து நான் சொல்கிறேன், பிஜேபி ஆளும் மாநிலங்கள், வட மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து. அப்போ அந்த அளவுக்கு அந்த நேச்சர் ஆஃப் த டிபேட்டை, அந்த அந்த தத்துவத்தை மாற்றக்கூடியத்துக்கு பங்கு கூடன்னு வச்சுங்க, முழுமையாக நான் செய்தெல்லாம் சொல்ல. ஆனால் ஆரம்பித்து வச்சு மீட்டிங்காக அதை வலியுறுத்தினவன் நான், அது எனக்கு பெரியவாதம். இப்போ நான் சொல்கிறேன், அதோடைய பெனிஃபிட் இன்னும் கிடைக்கும். உதாரணத்துக்கு 2 சொல்கிறேன். முதலமைச்சர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த உரிமை தொகை பற்றி ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தாங்க, அதை நான் ரொம்ப பேச தேவையில்லை, வெளிவரும்போது பார்க்க. அதில் முக்கிய பங்கு 2. ஒன்று, இது வரைக்கும் இந்தியாவில் யாருக்கும் கிடைக்காத தகவல் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டு வாங்கினவன் நான் இருந்தபோது நிதியமைச்சராக. அப்போ யாரெல்லாம் ஐடி அசசி யார் எவ்வளோலாம் கட்டுறாங்கன்னு வேறு எந்த மாநிலத்துக்கும் இது வரைக்கும் கொடுக்காத ஒன்றிய அரசாங்கம், ஜிஎஸ்டி கவுன்சில்லையும் டேட்டா ஷேரிங் பற்றி பேசி திருப்பி திருப்பி போய் ஒன்றிய நிதியமைச்சரையும் நிதி செயலரையும் ரெவன்யூ செயலரையும் சிபிடிடி சேர்மனையும் பல முறை சந்தித்து இதோடைய முக்கியத்துவத்தையும் இதோடைய பலனையும் விளக்கி அந்த ஒப்பந்தம் வாங்கி வேறு எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காத அந்த தகவலை வாங்கி கொடுத்தது எங்களுடைய 2 உள்ள ஒரு ஒரு முக்கியமான ஒரு விளைவு. ஏன்னா வருமான வரி வாங்கும்போது எங்களுக்கு தெரிய வருது யார் பணக்காரங்க இல்லைன்னு, இல்லைன்னா அந்த மாதிரி தகவல் வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா மாநிலங்களுக்கு அந்த தகவல் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. 2 சொல்கிறேன், அடையாளம்ன்றது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், யார் ஏழைன்னா எல்லோரும் கை தூக்கலாம், ஆனால் நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா இல்லையா? கார் வச்சுருந்தா நீங்கள் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? இந்த தகவலாம் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இதை எல்லாம் கலந்து ஒரு கம்பைன்ட் வியூ, மெஷினால் நபரால் இல்லை கம்ப்யூட்டரால் கம்பைன்ட் வியூ எடுத்து உண்மையிலேயே யார் எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு கண்டறியக்கூடிய ஒரு ஒரு பேட்டன்ட் அண்ட் பேட்டன்டபுள் ஒரு மாடல் வந்து தெலங்கானாவில் உருவாக்குனாங்க. அது எனக்கு அந்த தெலங்கானா சிறப்பு செயலர், கேடிஆருடைய சிறப்பு செயலர் எனக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு கூட்டத்தில் டெல்லியில் வேறு எதுக்கோ போயிருந்தபோது இந்த மாதிரி எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன். உடனடியாக அதை கண்டறிந்து அதை கொண்டாந்து இன்றைக்கி என் துறையில் இருக்குது, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியில். அன்றைக்கி நான் நிதியமைச்சராக தான் இருந்தேன். ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி விட்டு இவங்க வேறு வழியில் போகிறாங்கன்னு சொன்னதை நிறுத்தி வைத்து அவங்கள கொண்டாந்து அது அடிப்படையில் பார்த்தா இப்போ அது வச்சு தான் எங்களுக்கு தெளிவாக தெரியுது யார் கார் வச்சுருக்கா, யார் 2000 யூனிட் இபி யூஸ் பண்ணுறா, யார் எவ்வளோ வருமான வரி கட்டுறா. அதனால் நிஜமாகவே யார் முன் தங்கியிருக்காங்க யார் பின்தங்கியிருக்காங்க தெரியுது. இந்த அடிப்படையெல்லாம் வைத்து தான் இந்த திட்டம் செயல்படுத்த போகுது. அப்போ இது நான் சொல்கிறேன், அந்த 2 செஞ்ச பணி இன்னும் 1-2 அதோடைய பலன் தொடர்ந்து கிடைக்கப்படும். அந்த அளவுக்கு ரொம்ப வெற்றிகரமாக செயல்திறனோடு செயல்பட்டதுனால் ஊர் பூரா பேசினான். இந்த துறையில் இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். 2-3 என்ன சூழ்நிலை இருக்குது, எதில் வீக்காக இருக்கும், எதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், என்னென்னு இது வரைக்கும் என்னை தேடி வந்தவர்களிடம்தான் நான் உரையாடிக்கிறேனே தவிர, நான் போய் 10 போய் எங்களுக்கு வந்து முதலீடு கொடுங்க கம்பெனி உருவாக்குங்கன்றது இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் 2-3 ஆரம்பிச்சிடுவேன். இன்னொரு 6 அதே மாதிரி எல்லா பிரஸ்லையும் எல்லா மீடியாலையும் இருப்பேன்னு நான் நம்புகிறேன், பார்ப்போம். சார், நீங்கள் மதுரையை பின்புலமாக கொண்டவர். மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலே கரிதோசிலேருந்து ஜிகர்தண்டா கோயில் திருவிழா அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மதுரைன்னா மதுரைக்கு இப்படி ஒரு குணம் இருக்குது, இப்படி ஒரு தன்மை இருக்குது, ஆனால் இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, இதுதான் மதுரை அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அதனால் ஊரோடைய அடையாளம் மாற்றுறதுக்கோ இல்லை புதுசாக விளக்கிறதுக்கோ தகுதி இல்லாதவன். நானே 30 வள்ளிநாட்டில் இருந்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளத்தை மாற்றணும் என்று வெறும் மிக ஆர்வத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கேன். ஒன்று, அந்த சிட்டி ஏரியா வந்து பழமையானதே தவிர ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்குது.
அது வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா லாரியும் வெங்காயமும் ஜவுளி பொருளும் பைப்பும் தான் விற்கிறானே தவிர பாக்கி திருவண்ணாமலை மாதிரியோ இல்லை பாக்கி பெரிய கோயில் நகரங்கள் மாதிரியோ அந்த 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 கோயில் மையமாக இருக்கிற இடம் எல்லாம் வர்த்தக இடமாயிருச்சு. அங்கே யாருமே தங்குறது இல்லை. அது என் தொகுதியில் இருக்குது. அதனால் அதில் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கோம். அதில் இந்த மர்ச்சன்ட்ஸ் இந்த ட்ரேடிங்கெல்லாம் புறநகர் ரிங் ரோடுங்கள்லாம் அகற்றிட்டு பழமை எது நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட தன்மையோ, தெர் ஆர் வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் த வேர்ல்டு 2000 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல மாநகரமாக இருக்குது, இது கிராமம்லாம் இல்லை, கோயில் இருக்கிற காலத்துலேருந்து கோயிலை சுற்றி அந்த அடையாளத்தை அந்த ஹிஸ்டாரிக்கல் ஐடென்டிட்டியை திருப்பி உருவாக்கி அது ஒரு கல்ச்சரல் அண்ட் டூரிஸ்ட் சென்டர் ஆக்கணுன்ற ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அதற்கு பல பணிகள் தேவை. அதே போல் போக்குவரத்து நெரிசல், பழமை வாய்ந்த மாநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை அகற்றுவதற்கு இல்லை நிறுத்துவதற்கு இல்லை இன்னும் குறையாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதனால் இந்த பட்ஜெட்டில் நான் அறிவித்தேன் 9,000 கோடி 8,500 குறைச்சாங்க, இப்போ திருப்பி 9,000 மெட்ரோ, மதுரை மெட்ரோ எப்படி சென்னை மெட்ரோ இருக்கோ அதே மாதிரி மதுரை மெட்ரோ, இந்த மாதிரி ஒரு 5-6 ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகரத்தை முதல் வாழ்க்கை முறையில் ஒரு சிறந்த குளோபல் லெவலுக்கு ஒரு சிட்டியாக, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் சப்ளை, இம்ப்ரூவிங் த ட்ரைனேஜ் சுவேஜ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் சென்டர், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் சிறப்பிக்கணும் என்று ஒரு இலக்கு. அது ஒரு அடையாளத்தை மாற்றும், ஒரு புது பழைய வரலாற்றில் இருந்த ஒரு சிறந்த மாநகரமாக ஆக்கணும்ன்ற ஒரு புறம். இன்னொரு புறம் இலக்கியத்திலையும் ஞானத்திலையும் புகழ்பெற்ற இடம் சங்கம் வளர்த்த மதுரை. அதே மாதிரி ஒரு அளவுக்கு கல்லூரி பல்கலைக்கழகம்லாம் எங்கள் குடும்பம் கூட நிலம் கொடுத்து 1960s மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்லாம் உருவாக்கு. ஆனால் வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு அங்கே முன்னேறவில்லை. ஸோ நான் ஐடி மினிஸ்டராக இருக்கிறதுனால என்னுடைய இலக்கு, இப்போது ஒரு போன சாட்டர்டே ஒரு நிறுவனத்தை திறந்தோம், தொடர்ந்து பலரோடு நான் உரையாடிட்டிருக்கிறேன். பல 10,000 வேலை வாய்ப்புகள், ஏன் 100,000 மேல் வேலை வாய்ப்புகள் மதுரைக்கு கொண்டாந்து அதையும் ஒரு டெக் சென்டர் ஆக்கணும். ஏன்னா இந்த நிறுவனத்தை நான் திறந்தது ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆரம்பித்தது, பினக்கிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவர் தகவல் என்று சொல்கிறாரு, தமிழ்நாடு ப்ரொடியூசஸ் 18% ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாஸ் என்ஜினியர்ஸ், அதாவது இன்றைக்கி பட்டம் வாங்குகிறவங்க இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 18% தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. அதிலும் மதுரையை சுற்றி இருக்கிற 200 கிலோமீட்டர் ரேடியஸில், அது கிட்டத்தட்ட சதர்ன் ஹாஃப் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுங்க, ஏன்னா அது கன்னியாகுமரி வரைக்கும் போகும், இந்த பக்கம் கேரளா பார்டர் வரைக்கும் போகும், அந்த இடத்துல 70% மாணவர்களுடைய சொந்த ஊர். அப்போ அந்த இடங்களில் நம்ம என் துறைன்றதுனால நான் சொன்னேன், ஐடி என்ஜினியரிங் ஒர்க் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு நாலேஜ் சென்டராக, ஒரு ஹைடெக் ஒர்க் சென்டராக உருவாக்கணும் என்ற ஒரு இலக்கு இருக்குது. இது ரெண்டும் தான் ஒரு காலத்தில் இருந்த அந்த சிறந்த ஞானம், அறிவு, கலாச்சாரம், கோயில் அடையாளத்தை திருப்பி அந்த அளவுக்கு போகணுன்றது என்னுடைய விருப்பம், இலக்கு. வணக்கம் சார், என் பேர் குபேரன், நான் சேலம்லேருந்து வரேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு செலுத்துகிற வரிகளில் 1 ரூபாய்க்கு 30 பைசா மட்டும் தான் நமக்கு வருது. இது வந்து நம்ம அடைஞ்ச வளர்ச்சி கொடுக்குற விலையா இல்லை நம்ம இந்தியாவோட சமத்துவமா சார்? இன்னும் நல்ல கேள்வி. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் எங்கெல்லாம் வளர்ந்த மாநிலமோ இல்லை வளர்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோ வளர்ந்த ஒரு ப்ராவின்ஸோ இருக்கோ அங்கேருந்து கூடுதல் வரி எடுக்கப்பட்டு அங்கேருந்து குறைந்த திட்டங்கள் இல்லை குறைந்த பேபேக் வரும். இதுதான் இயற்கை ஒரு ஃபெடரல் சொசைட்டியில். இது எல்லா பெரிய நாடுகளிலும் உண்டு. இது யூரோப்பியன் யூனியன் என்ற ஒரு நான் பொலிட்டிக்கல் யூனியன், அதான் சாரி இட்ஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் நாட் எக்கனாமிக் யூனியன். ஏன்னா வெவ்வேறு நாடு வெவ்வேறு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்லிமெண்ட்டு வெவ்வேறு சட்டம் வச்சுருக்காங்க. ஏதோ யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து ஏதோ ஒரு ஹோமோஜனைசேஷனுக்கு கொண்டாந்துருக்காங்க. அங்கே கூட ஜெர்மனிலேருந்தும் ஃப்ரான்ஸ்லேருந்தும் ரிச் கண்ட்ரீஸ்லேருந்தும் கூடுதல் வரி போகும், இட்டலி கிரீஸ் போர்ச்சுகலுக்கெல்லாம் கூடுதல் கொடுக்கப்படும். ஸோ இயற்கை இது நடக்கிறது.
எனக்கு என்ன கவலை, நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் கவலை, ஒரு காலத்தில் ஒரு ரூபா கொடுத்தா 70 பைசா திரும்பி வந்துட்டுருந்துச்சு, இப்போ 1 ரூபா கொடுத்தா 30 பைசா திருப்பி வந்துச்சு. இதே பாதையில் போனால் இன்னும் 2 ஃபைனான்ஸ் கமிஷன் 16, 17வது நிதிக்குழு வந்த பிறகு சொல்லுவாங்க 1 ரூபா கொடுத்தா 10 பைசா, அப்போ நம்மளுக்கு பெரிய பாதிப்பு வரும். அதனால் இந்த ட்ரெண்ட் எனக்கு கவலையாக இருக்கிறது. அதற்கு மேல் நான் சொல்கிறேன், எதற்காக நம்மகிட்டேருந்து எடுக்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படுது? ஏன்னா நம்மளுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு 30 பைசா தான் திருப்பி வருதுன்னா, யூபியில் அவங்க 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1.80 என்னமோ திருப்பி போகுது. பீகாரில் 1 ரூபா கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபா திருப்பி போகுது. அருணாச்சல் பிரதேசத்துலேயும் மிசோராம் அந்த மாதிரி மேகாலயெல்லாம் 1 ரூபா கொடுத்தாங்கன்னா 8 ரூபா 10 ரூபா திருப்பி போகுது. எதற்காக போகுது? ஏன்னா பின்தங்கியவர்கள் முன்னேறணும், பின்தங்கியவர்கள் கூடுதல் விரைவாக, தே ஷுட் ஆக்சலரேட் தர் டெவலப்மெண்ட் ஸோ தட் இன்இக்வாலிட்டி இஸ் ரெடியூஸ்ட். நம்ம இங்கே இருக்கோம், அவங்க இருக்காங்க, நம்மகிட்டேருந்து பணம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தா வீல் ஒன்லி ரைஸ் திஸ் மச், தேல் ரைஸ் திஸ் மச். தட்ஸ் வா த மனி இஸ் சப்போஸ் டு இன்க்ரீஸ் ஈக்வாலிட்டி. அதாவது பணத்தை கொடுத்தால் பக்கம் வருவோம் என்ற எதிர்பார்ப்பு. அது ஆக்சுவலாக பார்த்தா 25-30 வருஷமாக பெரிய படுதோல்வி ஆகிட்டுருக்கு. கூடுதல் பணம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். கூடுதல் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க சரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நாட்டோடைய ஒற்றுமைக்கும் எதிர்காலத்துக்கும் மிகவும் ஒரு கவலை உருவாக்கும் ஒரு ட்ரெண்ட். ஏன்னா அட் சம் பாயிண்ட் சம்படி இஸ் கோன் ஆஸ்க் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, எனக்கே இது நன்மை. அதனால் இது ஒன்றிய அரசாங்கத்துடைய பெரிய கடமை இதை திருத்துவது. நான் பல ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். நிதிக்குழு வந்தபோது திரு என் கே சிங் தலைமையில் 15வது ஒன்றிய நிதிக்குழு இங்கே வந்தபோது திமுக சார்பில் 2018 நான் போய் ஒரு அறிக்கையை கொடுத்து அதை விவாதிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ பேசியிருக்கேன். அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் ரெண்டில் ஒன்று பண்ணணும், ஏன் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பீகாரில் யூபியில் மத்திய பிரதேஷ்லாம் வளர்ச்சி வரமாட்டேன்து. தலைக்கு நீங்கள் எங்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அங்கே தலைக்கு 25000 ரூபா கொடுக்குறீங்க, அப்போ கூட அவங்க வளர மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எதற்காக? இதை கண்டறிந்து இதை திருத்தணும். இரண்டாவது, நீங்கள் 5 வருஷத்துக்கு செட் பண்ணிடுறீங்க ஒரு ஒரு ரேட்டை 4%, 1 ரூபாவில் 4% தான் நம்மளுக்குன்னா அடுத்த 5 வருடத்துக்கு 4% தான் சொல்கிறீங்க. ஆனால் தட் மேக்ஸ் அசம்ஷன்ஸ், நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நடக்கிறது இல்லை. ஆனால் 2 சஜஷன் நான் கொடுத்தேன். ஒன்று, எதை அவங்க செய்யாமல் இருக்காங்கன்னு கண்டறிந்து அவங்க செய்தால்தான் பணம் கொடுப்பேன் அப்படின்ற கண்டிஞ்சன்ட் கிராண்ட்டாக கொடுங்க. குறிப்பாக சொல்கிறேன், இன்ன வரைக்கும் 18 வயசு பெண்களில் சுமார் 30% தான் +2 முடிக்கிறாங்க இந்த ஹிந்தி மாநிலங்களில். எப்படி ஒரு சமுதாயம் முன்னேற முடியும்? இதை திருத்தவில்லை என்றால் வேற எதை திருத்தினால் உங்க சமுதாயம் முன்னேற முடியும்? 30% பெண்கள் கூட +2 முடிக்கலன்னா என்ன அர்த்தம்? எப்படி அது முன்னேறும்? நீங்க எவ்வளவுதான் பணம் போட்டாலும் அது கிணத்துல போடுற மாதிரி தான். ஆனால் என்ன சொன்னேன், இந்த பணத்தை நீங்க சொல்லுங்க, எத்தனை சதவீதம் 5th class பிரைமரி ஸ்கூல் முடிக்கிறாங்களோ கூடுதலாச்சா கூடுதல் பணம் கொடுக்குறேன், எத்தனை சதவீதம் மிடில் ஸ்கூல் முடிக்கிறாங்களோ 8th class முடிக்கிறாங்களோ அதிகரிக்குதா கூடுதல் பணம் கொடுக்குறேன், எத்தனை சதவீதம் +2 முடிக்கிறாங்களோ, இதை எப்படியாவது அந்த நம்பரை தமிழ்நாடு அளவுக்கு கொண்டாடணும். தமிழ்நாட்டில் 87% என்னமோ +2 முடிக்கிறாங்க பெண்கள், அந்த நம்பரை கொண்டாந்தால் தான் முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா கிடையாது. அப்போ அதை தான் நீங்கள் சொல்லணும், அது பண்ணால் பணம் கொடுக்குறேன். நீ 7000 இருந்தால் பணம் கொடுக்குறேன், 7000 இருந்தால் பணம் கொடுக்குறேன்னு 25 வருஷமாக கொடுத்துருக்கீங்க. அவங்க 7 ஆகிட்டே இருக்காங்க, நீங்கள் பணம் கொடுத்துட்டே இருக்கீங்க, முன்னேறவே இல்லை. இரண்டாவது சொன்னேன், ஒரு எல்லை வைக்கணும். யாரும் 1 ரூபா கொடுத்தா அதுக்கு 40 பைசா இல்லை 35 பைசாக்கு அடியில் திரும்பி வரவே கூடாது. எவ்வளோ தான் நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களோ, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய கடமை, பணக்காரன்ட்டேருந்து எடுத்து 7-8 கொடுக்கறது கடமை. ஆனால் ஒரு எல்லை இருக்கணும். அதே மாதிரி நீ எவ்வளோ தான் ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும் நீ 1 ரூபா கொடுத்தா உனக்கு 3 ரூபாய்க்கு மேலே திரும்பி வராது அப்படின்னு ஒரு எல்லை இருக்கணும். அப்போன்னா ஒரு வேளை நம்மளை இன்னும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கலாம், ரொம்ப வெறுப்பூட்டாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் என்றைக்காவது செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நாட்டுடைய ஒற்றுமைக்கு பாதிப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன்.
பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா NABH அக்ரிடிடேஷன் பெற்ற சென்னையின் முதல் ஆயுர்வேத மருத்துவமனை. அழைக்கவும் 9176677752.